பணம் எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் அன்ட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. பணம் வந்து எல்லா தீமைக்கும் ஈவிலுக்கும் வேறா இருக்குது, அதே காரணமா இருக்குதுன்னு இல்லையா? அது எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டு வருஷ வாசிங்க கரெக்டாக. அது என்ன வருது? 1 Timothy 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்னங்க? பணமா? பணம் பணம் ஆசை. இங்கிலீஷில் வாசிக்கிறேன் பாருங்க. ஃபார் த லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில் விச் வைல் சம் கவர்டட் ஆஃப்டர் தே ஹவ் ஹர்ட் ஃப்ரம் த ஃபேத் அண்ட் பியர்ஸ் தெம் செல்ஃப் த்ரூ வித் மெனி சாரோஸ். ஃபார் த லவ் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். மணி இஸ் நாட் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். மணி இன் இட் செல்ஃப் இஸ் நாட் ஈவில், பட் த லவ் ஆஃப் மணி இல்லைங்களா. பணம் வந்து தீமை இல்லை, பணத்து மேலே ஆசைப்படுறதா தீமை. அப்போவே கொண்டு சொன்னேன் ஐஸ்வர்யம் இருந்தேன்னா அது தீமை இல்லை. அது மேலே என்ன பண்ணக்கூடாது? மனசு வைக்கக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது. ஏன்னா பணம் பணக்கார பணம் மேலே ஆசை இருந்துச்சுன்னா ஐஸ்வர்யவனுக்கு அவன் யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குமே ஆசையே. அது அவனுக்கு என்ன ஆகணும்? சேர்த்து சேர்த்து என்ன பண்ணினே இப்போ அப்பப்போ எடுத்து எடுத்து பார்த்து நிற்பான். நல்லா கட் கட்டாக என்ன இருக்குது, பைசா இருக்குது, பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குது, இன்னும் என்ன பண்ணும், அப்போ தான் அவனுக்கு நிம்மதி. அதெல்லாம் தப்பு. ஆனால் படம் இருக்கிறதே தப்பு இல்லையா? அதை கரெக்டாக என்ன பண்ணும் சொன்ன அந்த ஆசை. நிறைய பேர் ஐஸ்வர்யமான இல்லை, ஓகே, அந்த ஐஸ்வர்யமான இருந்தால் அந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணிட்டான், விட்டுணும். ஆனால் நிறைய பேருக்கு ஐஸ்வர்யமா ஆகணுன்ற என்னக்குது ஆசை, அது தீமை. நிறைய பேர்கிட்ட காசு இல்லை. இப்போ ரெண்டு பேர் அங்கேருந்து விட்டுட்டு வந்தார், எல்லாம் கொடுத்துட்டு என்ன, அவர் ரெண்டு பேருக்கு ஜாஸ்தி ஒன்றுமே இல்லாதவர் தான் வந்துக்கிறார். அப்படி விசாகப்பட்டினம்லேருந்து வேலூர்லேருந்து என்ன இருக்கோ வாட்சி இருந்து வாட்சி எவ்வளோ வேலை கொடுத்துட்டாரு, ஸ்லிப்பர் கொடுத்துட்டாரு. அதை பணக்காரன் இந்த வந்திருப்பார், அவரு ரொம்ப ஆஸ்தின்னு வந்திருப்பார், அவர் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட்டுங்க கொடுத்துட்டாரு இல்லையா? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஆசை பணக்காரன் ஆகணும்ன்று. இப்போ இன்றைக்கி வல்லகமே அப்படியே போய் நிற்குது. எதுக்காக? பண ஆசை, சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். நைட் அண்ட் டே என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணி எதை பண்ணணும், பிஸ்னஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். எதுக்காக? ஐஸ்வர்யன் ஆகணுன்ற என்ன இருக்குது ஆசை. அப்படி ஆசை இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? வாசிங்க வாசிங்க. சிலர் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை அநேக வேதனைனால தம்ம உருவ குத்தி கொண்டிருக்க குத்திருக்கிறாங்க. உருவ குத்தி உட்கார்ந்துக்கிறாங்க. தேவனுடைய சத்தியத்தை அறிந்த மக்கள் கூட இதோ தேவன் கொடுத்துருக்கிறார் ஒரு வேலையை. வேலை பண்ணி ஹாப்பியாக நம்ம ஊழியர் பண்ணின்னு இருக்கிறதுல என்ன பண்ண முடியல? இல்லை பெரிய பிஸ்னஸ் பண்ணும், பெரிய என்ன பண்ணும், காசு போட்டு நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசை வந்து என்ன பண்ணுறதுப்பா, அப்போது லோன் வாங்கு, இது இன்னொருக்கிட்ட வாங்கு, ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணு, வாங்கு, கொடுக்க முடியாது, இன்னும் வாங்கு, இப்படியெல்லாம் வாங்கி வாங்கி இவ்வளோ லட்சம்ட்டு லாஸ்ட்டில் பெரிய குத்திக்கின்னு சபைக்கும் வர முடியாமல் அதே கவலைப்பட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, சத்துறன்னு போய் நிற்கிறாங்க. எவ்வளோ பேருங்க சத்துறன்னு, ஏன்னா ஊரெல்லாம் கடை. ஏன் அந்த ஆசை? ஏன் சுமாராக வைக்கலாமே, ஆறாம் வைக்கலாமே, இருக்கிறதுல சந்தோஷமாக வைக்கிறாமே. ஏன்னா பிராண்ட் நியூ காரை வேணுமா? இருந்தால் சரி, அதுக்காக இல்லாத ஒரு கடை வாங்கி என்ன பண்ணணும், காட்டுக்கணும். நிறைய பேர் அத்தாங்க ரிச்சாக இல்லைனாக்கூட ரிச் மாதிரி என்ன பண்ணணும், பிஹேவ் பண்ணும். ஆனால் வாங்கி என்ன இருக்கிறது, பொருள்கள் வாங்கி என்ன இருக்கிறது, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணி என்ன இருக்குது, இது முடிக்கலை ஸ்டார்ட் பண்ணாத, இன்னொன்று என்ன பண்ணுறது, லாஸ்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க, குத்திக்கின்னு என்ன ஆகிடுவாங்க, விசுவாசத்தை விட்டு போயிடுவாங்க. அவர் நம்பர் ஒன் ஆகிடு. இன்னும் சிலர் என்னங்க அந்த பணம் ஆசை இருந்துச்சுன்னா ரொம்ப கொடூரமாகிடுவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறதில்ல, கேர் பண்ணுறதில்ல, காசு வாங்க அவர்கிட்ட கேட்குறதில்ல, மரியாதை கொடுக்குறதில்ல. காசு யாருக்கு இருக்குதோ அவருக்கு அவருக்கு மட்டும் மதிப்பாங்க, அவரை மட்டும் விஷ் பண்ணுவாங்க. காசு இல்லாத சகோதரர் எதிரில் வந்தால் கூட என்ன பண்ணுறதில்லை, கண்டுக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, சொந்த குடும்பத்துக்கே விரோதம் வாங்கிடுவாங்க, சொந்த பிரதர்ஸ் மேலே என்ன பண்ணிடுவாங்க, பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன் பணம் ஆசை, பணம் ஆசை அது வேண்டாம். இருக்கிறதுல என்னங்க, பக்தியோட
என்ன போதும் என்ற மனோபாவம் பிரியோ என்ன இருக்குது ஆதாரமாக இருக்கிறது இருக்குதுல்ல இவனுக்கு எவ்வளோ இருக்குது அவ்வளோ என்ன பண்ணுறான் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம அதை பண்ண போனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்க உலகத்து கூட நம்ம காம்பீட் பண்ண முடியாது உலகத்தில் பணம் பணம் 100% அது பின்னால் இருக்கிறாங்க நம்ம இங்கே தேவன் ராஜ்யத்துக்கு போய் இதிலும் கை போட்டால் என்ன பண்ண முடியாதுங்க நம்ம 100% எஃபர்ட் இல்லைன்னா ஃபெயிலியர் தான் ஆகும் என்ன தான் வரும் நஷ்டம் வரும் ப்ராப்ளம்ஸ் வரும் இல்லைங்களா அதுதான் நம்ம என்ன பண்ணணும் யோசனை பண்ணணும் எவ்வளோ டைம் எடுக்குது எவ்வளோ ஹார்ட் கொடுக்கணும் இது நம்மளுக்கு தேவையா ஒருவேளை நமக்கு ஆல்ரெடி தேவன் கொடுத்துருந்தா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாத என்ன நான் ரொம்ப பணம் சம்பாதித்து தேவ ஊழிய பண்ணான்னு நினச்சிக்காதீங்க ஆல்ரெடி அப்படி பண்ணேன்னா அப்படிப்பட்டவரை தேவன் என்ன பண்ணுவார் கொண்டு வருவார் இல்லையா அதனால் சகோதரர் பண ஆசை தான் எல்லா தீமைக்கு காரணம் பணம் இல்லை வேறு சொன்னாருங்க ஆ பணம் தான் எல்லாத்துக்கும் தீமை இருந்தால் அப்போ சர்ச்சில் ஆஃபரிங் எடுக்கிறாங்க சர்ச் ஆஸ்பர் மணி கலெக்ஷன் ஏன் எடுத்துக்கிறாங்க கரெக்ட் இல்லையா இல்லைங்களா மணி இஸ் நாட் ஈவில் பணம் தேவைத்தான் இல்லையா பணம் இல்லாத ஆராதனை நடத்த முடியுமா கரெக்ட் வந்துடும் அப்படியே ஆ பணம் இல்லாமல் இந்த பிளேஸை நம்ம யூஸ் பண்ண முடியுமா நான் சொல்லியிருந்தேன் இல்லை 70,000 என்ன டேக்ஸ் கட்டணுமா எதை யூஸ் பண்ணாலும் ஓன் யூஸுக்கு யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணது கம்மி கமர்ஷியலானால் ரொம்ப ஜாஸ்தி வருது நம்ம ஓன் யூஸுக்கு அண்ணாலும் அவ்வளோ வருது இந்த வருஷம் கட்டவே முடியல நமக்கு அப்புறம் ஒரு சகோதரி என்னங்க அவர் ஏதோ கொஞ்சம் காசு இருக்கிறது எங்கோ சப்ஜெக்டில் சொல்லிக்கிறது அவர் கேட்டுட்டு என்ன பண்ணாங்க ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வந்து கொடுத்து பிரதர் நீங்கள் டேக்ஸ் அனுமே அதுக்காக என்ன பண்ணுங்க பாருங்கள் அவர்கிட்ட பணம் இருக்குது அவர் ரியலைஸ் பண்ணார் நான் அதை என்ன பண்ணக்கூடாது வச்சுக்காமல் தேவனுக்காக என்ன பண்ணலாம் ஒரு ஹெல்ப் என்ன பண்ணலாம் அப்படி செய்யலான்ட்டு அதனால் அவருக்கு பணம் ஆசை இருந்தால் என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க ஐயோ 10,000 ரூபாய் கொடுக்கணும் ஆ 100 ரூபாய் கொடுத்தா என்ன நினச்சிடணும் போதுமே கொடுக்கணும் அவ்வளோதான் ஆஃபரிங்க என்ன பண்ணிடணும் 110 ரூபாய் கொடுத்துட்றோம் 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அது சில ரிட்டையர்டு பீப்புள் அவருக்கு அது பெரிய பிக் அமௌண்ட்டுங்கோ இல்லைங்களா இந்த வீடியோ கேமரா வாங்குறதுக்கோ நான் தெரியும் கொடுத்தவர் எல்லாம் தேவை இருக்கிறவர்த்த கொடுத்துருக்குறாங்க அதான் மகிமே அது அது தேவனை எவ்வளோ அன்பு கூடுறாங்கோ அந்த பணம் பார்க்கல யாரை அன்பு கூடுறாங்கோ தேவனை அன்பு கூடுறாங்கோ நம்ம நினைக்கலாம் யாரும் பெரிய பணம் ஒருத்தரை கொடுத்துடலான்ட்டு இல்லை ஒருத்தனை கொடுத்த மற்றப்பாருக்கு அந்த சான்ஸ் இருக்காது இல்லையா தேவன் அப்படி தான் வச்சுருக்கிறார் எல்லாருக்கும் என்ன வரணும் அதில் ஒரு பங்கு வரணும் அது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக எனவே பயதை வர வர காலத்துக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பார் எனக்கு தேவனுடைய ஊழியை இம்ப்ரூவ் ஆகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் அது மட்டும் இல்லை ப்ரேயர் பண்ணுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எஜுகேட்டடு இன்னும் கொஞ்சம் நல்லா டேலண்ட் இந்த மாதிரி இருக்கிறவர் வந்தால் நம்ம இன்னும் நிறையா ஊழியை பண்ண முடியல பட் அதுக்காக நம்ம கவலைப்படுதுலன்னா காட்ஸ் மினிஸ்ட்ரினா அவரே என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக நான் நிறைய ஊழியை பண்ணியிருக்கிறேன் பாஸ்டில் பப்ளிக் மீட்டிங்ஸ் இதெல்லாம் அப்போவே நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்போ கூட நான் ரியலைஸ் பண்ணது என்னென்னா பணம் வந்து பெரிய ஒரு என்ன இல்லாத இட் இஸ் நாட் எ க்ரைட்டீரியா பணம் வந்து பெரிய பணம் இல்லாமல் நம்ம ஊழியை பண்ண முடியாது பணத்தை தேவன் என்ன பண்ணுவாருங்க அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ரேஸ் பண்ணுவார் அதனால் பணம் ஆசைன்றதா நம்ம என்ன பண்ணோம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்ரியர் 13:5 ஹீப்ரூஸ் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே பாத்தீங்களா திரும்ப அதை சொல்றாரு பணம் ஆசை இல்லாதவர்களாய் இல்லாதவர்களாடு பணம் இல்லாதவராக இருங்கன்னு சொல்ல பணமே தொடாதீங்கன்னு சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு பின்னால இப்போ ஒரு சகோதரர் இருந்தார் சகோதரர் நரேஷ் உங்களுக்கு தெரியும் அவர் மதர் ஹிந்து அவர் அப்பப்போ இந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க என்ன பண்ணுறது தெரியுமா நம்ம சின்ன பசங்க அப்போது அவர் என்ன டிசைட் பண்ணிட்டாரு பணம் வந்து ரொம்ப கெட்டது நான் பணத்தையே கையில் டச் பண்ணுறது இல்லை அப்படின்றாருங்க பணமே கையில் என்ன பண்ணுறது இல்லை அது என்ன பெரிய விஷயமா அப்போ இவர் டச் பண்ணலன்னா அப்போ போய் என்ன பண்ணணும் வெஜிடபிள்ஸ் வாங்கணும் என்ன பண்ணணும் காய்கறி வாங்கணும் அப்போ யார் இன்னொருத்தர் போயிடணும் இவருக்கு இது ஈஸி ஆயிடுச்சு பணம் டச் பண்ணலன்னா எங்கே வேலையே இல்லைப்பா எங்கே போனாலும் பணம் டச் ஆனால் நீயே போய் அவர் பணம் டச் பண்ணுறதில்ல இது சோம்பேறிகள் செய்கிற காரியம் அவ்வளோதான் பணம் இல்லை பணம் ஆசை
பண ஆசை தான் தப்பு, பணம் வந்து தீமைக்கு காரணம் அல்லன்றத தெரிஞ்சுக்கணும். பணம் ஆசை வந்துச்சுன்னா நம்ம தேவன் என்ன பண்ண முடியாது, சேவிக்க முடியாது இல்லையா? இயேசு சொல்லிட்டார்ல, ரெண்டு எஜமான் என்ன பண்ண முடியாது, ஊழியம் பண்ண முடியாது இல்லையா? எய்தர் காட் ஆர் மேமோன், தேவனையும் தமிழ் என்ன சொல்கிறாங்க, உலகத்தை இல்லை காட் ஆர் மேமோன்ன்றாங்க. மேமோனுக்கு என்ன சொன்னீங்க, அரு நீங்கள் எந்த பைபிள் வாசிக்கிறது, இங்கிலீஷா தமிழா? வீட்டில் லூக் 16 வருது பாருங்க, 16:13 15 வருது. எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். உலக பொருள், அத பொருள் தான் சொன்னாரு, தேவனுக்கும் உலக பொருள் என்னாரு. தனானா ஹெல்த்து என்ன பண்ண முடியாது, ஊழியா பண்ண முடியாதுன் தான் அங்கே சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட், இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட்டு. இது வந்து நிறைய பேர் இந்த ஒரு வசனத்தை யூஸ் பண்ணி ஜனங்களே டோட்டலி மிஸ்லீட் பண்ணி நிற்கிறாங்க. இன்றைக்கி இந்த வசனத்தை, இந்த வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து, அந்த ஒரே ஒரு வசனத்தை தண்ணியாக எடுத்து அதை வச்சு ஒரு பெரிய டாக்டரினை போதனையை செய்து ரொம்ப பாப்புலராக இன்றைக்கு ஜனங்களை ஏமாத்து கொண்டு போய் நிற்கிறார். அந்த வசனம் எதுனா 3 John 1:2 மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது. காயுவுக்கு எழுதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அதுதான், உன் ஆத்துமா வாழ்கிறது போல ப்ராஸ்பர். அதாவது என்னங்க, பிலவட் ஐ விஷ் அபவ் ஆல் திங்ஸ் தட் தவ் மஸ் ப்ராஸ்பர் அண்ட் பீ இன் ஹெல்த் ஈவன் அஸ் தை சோல் ப்ராஸ்பரத். உன் ஆத்மா வாழ்கிறது போல, வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். சுகமான என்னங்கோ, சுகத்தோட என்னங்கோ, ஹெல்த் இல்லைங்கண்ணா. இங்க என்னது ஹெல்த் வருது, ஹெல்த்னா சுகமாயிரு. எல்லாவற்றிலும் என்ன வாழ்ந்து வாழ்த்தனா ப்ராஸ்பர். அதுதான் இந்த ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறது. இந்த டெலி எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவான், காட் வாண்ட்ஸ் யூ டு பி ஹெல்த்தி, காட் வாண்ட்ஸ் யூ டு பி ப்ராஸ்பரஸ். என்ன பண்ணணும், நீ உன் ஆத்மா வாழ்கிறது மட்டும் இல்லை, நீ எல்லாவற்றிலும் என்ன ஆகணும், நீ ஃபஸ்ட் வரணும், எல்லாவற்றிலும் நீ மேலாக தான் இருக்கணும், நீ ஹெல்த்தி ஆகணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஜெப பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, காணிக்கைய நமக்கு அனுப்புங்கோ இல்லையா? அதான் சொல்கிறது, உங்களுக்கு காசு இல்லையா, காட் வாண்ட்ஸ் யூ டு பி ப்ராஸ்பர், அப்போ என்ன பண்ணுங்க, இருக்கிற காசை அனுப்பிச்சிடுங்க. இவருக்கே ஃபஸ்ட்டே காசு இல்லை, இவருக்கே பணம் இல்லை, வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லை, ஹெல்த்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பணம் இல்லை, கொஞ்சம் ஏதோ காசு இருந்தால் அதை நீ அனுப்பிச்சிடு நமக்கு, இவர் சொல்கிறது எவாஞ்சலிஸ்ட். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணோம், தேவன் அதே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவார், கொடுப்பார். அது தானே போய் நிற்குது. இப்போ அது என்ன சொல்கிறனோ, சீடன்வாங்க, அது இவன் சீடனா விதை போட்ட மாதிரி, சரிப்பா விதை நான் இங்கே யாருன்னு ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன், இல்லை இங்கே யாருன்னு ஊழிய கொடுத்துனா அதெல்லாம் நடக்காது. இவருக்கு அனுப்பணும், இந்த ப்ரீச்சருக்கு அனுப்பணும், ஏன்னா அவருக்கு அவர் ப்ரேயர் பண்ணாதான் என்ன ஆகுதா, சொல்கிறாரு கையில் என்ன வந்துச்சு, பவர் வருது பாருங்க. இதெல்லாம் லைனாக புத்தி இல்லாதவர் எல்லாம் பணம் அமைச்சிருப்பாங்க, இவ்வளோ அவ்வளோ $1,000 அவ்வளோ இருக்கிறதெல்லாம் பவர் வருது, ஐ கேன் ஃபீல் இட். நம்ம இங்கோட ப்ரே, உங்களுக்கு என்ன பண்ணுவார், அங்கே பேங்க் பேலன்ஸில் வந்துடும், எங்கே வந்துடுங்க. எவ்வளோ பேருக்கு சிலருக்கு வந்துட்டால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சாத்தானத்தில் சில காரியங்கள் பண்ணுறேன்னு நினச்சிங்க. ஆனால் நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்ஸு ட்ரீட்மெண்ட்க்கு எல்லாமே ஒரு காசு அனுப்பி ஒரு நான் ப்ரேயர் பண்ணி அப்படியே தேவன் ஹீல் பண்ணிவிடுவாருன்னு சத்துப்போன ஒரு இருக்கிறானுக்கும். எவ்வளோ பேருங்க, எவ்வளோ பேர் இல்லாதது இருக்கிறதுல லாஸ்ட்டு இதுங்கோ கொடுத்துட்டு கிரெடிட் கார்டில் கூட கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கோ, டோட்டலி டிசப்பாயிண்ட் ஆனவர் இருக்கிறாருங்க இல்லைங்களா. அங்கே மல்டிப்ளை ஆகுது காசு, அது யாருக்கு ஆகுதுன்னா அந்த ஊழியர் கரெக்டாக மல்டிப்ளை, அவங்க எல்லாரும் இப்படி கொடுத்துனே வராங்க இல்லையா, அவர் அதில் என்ன பண்ணுவாங்க, ஃப்ளைட் வாங்குறது, $1,000,000 மேன்ஷன் வாங்குறது, என்னங்க அப்படி தான் அந்த லைஃப் ஸ்டைல் போய் நிற்கிறவர், கொடுக்குறவர் என்ன ஆகலை,
கொடுக்குறவருக்கு ஐஸ்வர்யம் வந்தாலும் அது என்ன ஆகிடும், திரும்பி என்ன ஆகிடும், அந்த பண ஆசை வந்து ஃபார் $1,000 அமிச்சேன் இன்னைக்கு இவ்வளோ வந்துடுச்சு, இந்த வாட்டி $10,000 அனுப்பலாம், அப்போ இன்னும் இன்னும் என்ன வருது, அப்போ தேவர்கிட்ட என்ன பண்ணி நிற்கிறாங்க, வியாபாரம் பண்ணி நிற்கிறாங்க, இவ்வளோ கொடுத்தா அவ்வளோ வருது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், அங்கே அமுச்சிடலாம் இல்லையா. ஏன்னா இந்த வசனத்தை தவறாக என்ன பண்ணுறோம், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் என்ன பண்ணிடு. இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் நாட் ஏ ப்ராமிஸ் ஃப்ரம் காட். நீ ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலும் நீ என்ன பண்ணு, வாழு, ஆரோக்கியத்தில் இருன்றது தேவனுடைய வாக்கு தத்தால் இது. இட் இஸ் ஒன்லி எ விஷ் ஆஃப் எ சைல்ட் ஆஃப் காட். தேவனுடைய மக்களில் யோவான் அவருடைய விஷ் அவ்வளோதான், கேயஸை பார்த்து ஒரு ப்ரேயர் அது, ஐ விஷ் லைக் யூ ப்ராஸ்பர் இன் ஆல் திங்ஸ், ஓகே ஆஸ் யுவர் சோல் ப்ராஸ்பர் என்னும்போது தட் இஸ் இஸ் விஷ். பிகாஸ் வென் வி ப்ரே ஃபார் சம்படி வி விஷ் தெம் குட் ஒன் தே, நீ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்படி தான் நம்ம. பட் அப்படியே நடக்குமா, அப்படியே நடக்கும்னா அப்போது ஹெல்த்து நல்லா இல்லாதவரெல்லாம் அப்போ சபிக்கப்பட்டவரா, என்னங்க அப்போது தேவன் அவர் கூட இல்லையா, அப்போ யார் யாருக்கு பணம் இல்லாத ஏழைகள் இருக்கிறாரோ, என்னங்க அப்படிப்பட்டவருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் இல்லையா. அப்போது அப்படி பார்த்தா அப்போ சிலருக்கு என்னங்க, எல்லா ஜனங்களை பார்க்கலும் பரிதாபப்பட்டவர், ஏன்னா அவர் என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்த நேரம் வரைக்கும் பசியில் இருக்கிறோம், நிர்வாணமாக இருக்கிறோம், ஒரு நிலமில்லாமல் நம்ம இருக்கிறோம், தேவனுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், ஐஸ்வரமான இந்து கர்த்தர் என்ன இருங்க நமக்காக தரித்திரர். எந்த வசனம் அது, ஆ 2 Corinthians 8:9, 2 Corinthians 8:9, 2 Corinthians 8:9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். பாத்தீங்களா, ஐஸ்வர்யமாய் இருந்தோ நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். தரித்திரனார இப்ப அவரை நம்ம ஃபாலோ பண்றோம்னா நம்ம ஐஸ்வர்யமான அவனை நாசம் பண்ணுமா, ஐஸ்வர்யமான இருந்தும் நம்ம கூட என்ன ஆகணும், அவரை போல தரித்திரராகணும் இல்லையா. நம்ம ஐஸ்வர்யமான ஆகும்படிக்குன்னா எங்கே, இங்கே இல்லை, இந்த லைஃப்பில் இல்லை, நம்ம பரலோகத்துக்கு போய் நித்திய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு என்னன்னாரு வந்தார். ஏன்னா பவுல் பாருங்க எல்லாவற்றையும் கிறிஸ்துக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணி எழுந்து கொண்டேன் இல்லையா, கிறிஸ்து அந்த ஞானத்துக்காக அந்த அறிவுக்காக எல்லாம் என்ன பண்ண, ஐ லாஸ்ட் எவ்ரி திங் பண்ணார். வாசிங்க பிலிப்பியர் 3:8, Philippians 3:8, அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாம் என்ன நஷ்டதா, அந்த அந்த அறிவுக்காக என்னங்க, இன்னொரு எங்கே சொல்றாங்க குப்பைன்னு சொல்றாங்க, எங்க அது குப்பைமா 11, வாசிங்க 11, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன். குப்பைன்றாரு, எனக்கு நஷ்டமானதெல்லாம் குப்பை, எனக்கு இவ்வளோ காசு போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, எல்லாம் என்னங்கோ குப்பை, எல்லாம் போயிடுச்சு அவருக்கு. அதை பற்றி அவர் என்ன பண்ணியே, உண்மையான ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணார், கிறிஸ்துவின் அறிவின் அறிகிற ஐஸ்வர்யத்தை அவர் பெற்றுக்கொண்டார். தேவன் கிட்டே ஐஸ்வர்யமானார் இப்போ, அத்தானே தேவனுடைய பார்வையில் என்ன ஆகணும், அவர் ஐஸ்வர்யமாக இருக்கணும். இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் ஐஸ்வர்யமானங்களை இருக்கிறீங்களோ தேவனுடைய பார்வையில், உலக பார்வையில் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் தேவன் என்ன பண்ணுற, உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் பொண்ணை பார்க்கிலும் வெளியேறப்பட்டது, அதுக்காக என்ன பண்ணுவாங்க இல்லைங்களா, சோதிப்பாங்க. இப்போ இந்த வசனம் எடுத்துட்டா, நீ எல்லாவற்றில் வாழ்ந்து நீ சுகமாயிரன்னா அப்படி இருக்க முடியுமா, இயேசுவே சொல்லிக்கிறாரு இந்த உலகத்தில் உனக்கு என்ன இருக்குது சொல்லா, வாசிக்கோ யோவான 16:33, John 16:33, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சுகமான சொன்னாரு, இந்த உலகத்தில் என்ன ஆகுது, உபத்திரம் இருக்குது, ஆனால் நானும் அதை ஜெயிக்கொண்டு என்ன பண்ணுறேன், உங்களை பலப்படுத்துகிறேன். இந்த உலகத்தில் இருக்கோ
எல்லாருக்கும் ஆரோக்கியம் இருக்குமா? ஆரோக்கியமாக இருந்தால் ஏன் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் சத்து போகணும்? ரத்த சாச்சி எவ்வளோ பேர் மறுத்து போனார் இல்லைங்களா? இந்த ஊர் என்ன பண்ணணும்? தேவனுக்காக நம்ம தியாகம் பண்ணணும், ஜீவ பலியாக என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுங்கணும். பாருங்க, யோசித்து பாருங்க, என்னங்க எவ்வளோ பேர் நல்ல விசுவாசிகளாக இருக்கிறாருங்க, எவ்வளோ பேர் தேவனே அவாஞ்சி உள்ள மக்களாக இருக்கிறாரு, எவ்வளோ தேவனுக்காக செய்கிறாரு. ஆனால் உபத்திரம் வர்றது இல்லை அவருக்கு, எவ்வளோ உபத்திரம் வருது, ஃபினான்ஷியலி கூட வருது, ஹெல்த்தில் வருது, எவ்வளோ பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இங்கே. ஆனாலும் அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேவனே விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் உண்மையான விசுவாசம். எல்லாம் நல்லா இருக்குது, அவள் விசுவாசிக்கிறாள், அதென்ன விசுவாசம்? யோப மாதிரி கஷ்டப்படுறவர் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? மக்களை எழுந்து கொண்டாலும் திரும்பி விசுவாசிகளாக இருக்கிறீங்க. உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன இருக்குது உங்களுக்கு? எவ்வளோ பேருக்கு நோவு இருக்குது, ஆனால் கூட என்ன பண்ணுவீங்க? தேவன் மேலே விசுவாசம் வீட்டில், அதுதானே ஐஸ்வர்யம், உண்மையான குணம். யோசிச்சு பாருங்க. இங்கே வந்தேன்னா ஒரு சகோதரர், அவருக்கு சுகர் ஆகிட்டு ஜாஸ்தி ஆகிட்டு காலை என்ன ஆகிட்டு காலைல என்ன பண்ணிட்டாங்க அவளை, அவர்த்த சந்திக்கிறதுக்கு போயிருந்தேன். அவளை காலில் அந்த என்னங்க டோபை டோ டோ என்ன சொல்கிறீங்க? ஆ கட்டவரல் கட்டவரல் அதை கட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு மணி இவ்வளோ இவ்வளோ எடுக்கிறாங்கன்னா இவ்வளோ பெரிய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு சாபமா? இவர் இவர் பிரகாரம் பார்த்தா நீ என்ன ஆக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னா. இப்போ அவர் போகிறது பெண்டகாஸ்ட் சர்ச்சுக்கு, அவ்வளோ ப்ரேயர் பண்ணால் அவர் பாஸ்டர் இவருக்கே எப்படி ஆகணும் கேட்டா? இவர் இந்த வசனம் வச்சுன்னு சொல்கிறாங்க, ஒன்றிய வாரம் வச்சு நீ ஆரோக்கியமாக ப்ரேயர் பண்ணுறதில்ல அப்படித்தான். அப்போ ஏனாவதுக்கு இவருக்கு ஆரோக்கியம் இப்படி ஆச்சு? ஏன்னா அது தேவை இருக்குது அவருக்கு, தேவன் அனுமதித்திருக்கிறாரு. ஏன்னா இந்த சரீரம் ஆரோக்கியமாக இருக்குன்னுன்றதல்ல எண்ணம், இந்த சரீரம் எல்லாம் ஒன்றும் நாளுக்கு நாள் அழிந்து போன இந்த சரீரம், உள்ளான மனுஷன் என்ன ஒன்றும் புதிதாக்கணும். அது புதிதாக்கணும், இந்த சரீரம் என்ன ஒன்றும் நாளுக்கு நாள் போய்த்தான் போகணும். இது யூஸ் பண்ண இருக்கிறவருக்கு யூஸ் பண்ணும். லாஸ்டில் என்னங்க பலவீனாரோ வியாதிப்பட்டோம் அதில் கஷ்டம் வருது துன்பம் வருது, என்னங்க ஒரு விரல் போச்சா போட்டோம், உள்ளான மனுஷனாக நிற்குது. புது தேசு வரும்போது உயிர்த்தல் என்ன பண்ணுவாங்க? மகிமேன் சரீரத்தை பெற்றுக்கொள்வார். அதுக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தேவன் துக்கங்களை நோவை கண்ணீர் என்ன பண்ணுவாங்க? அனுமதிக்கிறாரு இல்லையா? அந்த வசனம் இருக்குது இல்லை, வாசிங்க. அது 2 கொரிந்தியர் 4:16, 2 கொரிந்தியன்ஸ் 4:16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அது தாங்க சோர்ந்து போறதில்லை. என்னங்க புறம்பான மனுஷா அழிந்தும் அழிந்து போகுது, உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அது தாங்க உள்ளான மனுஷா நாளுக்கு நாள் என்ன ஆகுதுங்க? புதிதாக்கப்படுது. அதுதான் முக்கியங்க. இந்த வெள்ளை மனுஷன் எவ்வளோ நாளுங்க இதில் பர்மனெண்ட் ஆகணுமா? கொஞ்ச நாள் போயிடுது, எல்லாம் ஒன்றுனே ப்ராப்ளம் வருது. வயசான என்னவோ கிட்னி ப்ராப்ளம் வரோ, கேன்சர் வரலாம், இல்லைன்னா காலை என்னென்ன ஆர்பிட் பண்ணிடலாம் போட்டோம் போட்டோம். உள்ளான மனுஷன் என்ன எடுக்குது? விசுவாசத்தில் கிறிஸ்து தேவனுடைய மகன் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன எனக்குது இப்போ புதுதான வருது. வயசாயிடுச்சா? டோன்ட் வரி, வேறு என்ன கலர் போட்டு விட்டுட்டேன். புறமான மனுஷன் எப்படின்னா போட்டோம் இல்லையா? உள்ளான மனுஷன் என்ன ஆகணும்? நாளுக்கு நாள் எங்காயின்னு வரணும் இல்லையா? ஏன்னா உயிர்த்தெழுதல் அதுக்கு தக்குதாக தேவன் என்ன பண்ணுவாருங்கோ ஒரு மேனையை கொடுப்பார் இல்லைங்களா? அதனால இந்த வசனத்தை நம்ம எடுக்க முடியாது. இந்த வசனத்தை லிட்ரலாக நம்ம எடுத்தா நினச்சிக்கோங்க, வேறு வசனத்தெல்லாம் விட்டு. அப்போ என்ன ஆகுதுங்க? இட் ஃபோக்கஸ் ஆன் ப்ரெசன்ட் பிளெஸ்ஸிங். இப்போ இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி என்ன பண்ணுதுங்க? நம்மளே ஊக்குது இல்லையா? நம்மளை என்கரேஜ் பண்ணுறது. ரெண்டாவது, இட் இக்னோர் த நெசசிட்டி ஆஃப் சஃபரிங். என்ன பண்ணுதுங்க? பாடுகள் எவ்வளோ தேவை நம்ம குணப்படுறதுக்கு, நம்ம இன்னும் நல்ல இம்ப்ரூவ் ஆகிறதுக்குன்றது ஆவிக்குறியாக அதன் பாடுகளுடைய நெசசிட்டி என்னங்க எவ்வளோ தேவைன்றத அது இக்னோர் பண்ணுது. மூணாவது, இட் கிவ்ஸ் ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். என்ன எடுத்துங்க, இந்த வசனத்தை நம்ம கோட் பண்ணி மிஸ் கோட் பண்ணி பண்ணால் ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜனங்களுக்கு என்ன எடுத்துங்க? ரொம்ப ரொம்ப வந்துடுது, காசு வந்துடுது, இங்கே வந்துடுது, வர அது மேலே என்ன எடுத்து ஒரு தவறான இது. அப்போ அப்படிப்பட்ட ஏதாவது ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ ஏன் தேவன் என்ன விட்டுட்டார், ஏன் ஜோப் ஆன்சர் பண்ண, ஏன் கேட்கலான்ட்டு என்ன எடுத்துங்க? சோர்ந்து போகிற நிலைமை வந்துடுது.
அதனால் இது இங்கே ஏன் சொன்னாருன்னா, அது ஜான்னுடைய விஷ் அவ்வளோதான். யாருக்கு? கேயாஸுக்கு. எதுக்கு அப்படி அவ்வளோ விஷ் பண்ணுறாங்க தெரியுமா? கேயாஸ் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அநேகருக்கு ஹெல்ப் பண்ணுறவராக இருந்தார், அநேகருக்கு உதவி செய்வராக, சபைக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தார். அதனால் நீ ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்? ஸோ தட் யூ மே கண்டினியூ த குட் ஒர்க். நீ பண்ணுற நல்ல காரியத்தை இன்னும் தொடர்ந்து பண்ணுறதுக்காக தேவன் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஆசீர்வதிக்கணும்னு கேட்டாரே தவிர, அவர் பர்சனலாக அவர் எல்லாருக்கும் இந்த மாதிரி சுகமாக தான் இருக்கணுன்றது கிடையாது. இப்போ சொல்கிறாங்களே, இப்போது ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சுன்னா, இது நீங்கள் ரொம்ப வருஷம் என்ன பண்ணும் இருக்கணும், ரொம்ப வருஷம் இருந்து என்ன பண்ணும், வசனத்தை சொல்லணும்னு வாங்க. அது அவருடைய விஷ் அவ்வளோதான். அப்படின்னா அவர் சொல்லிட்டாருன்னு இருக்கணும் இருக்க போகணுமா? இல்லையா, இல்லையா. அது காட்ஸ், அது இது இல்லை, அது தேவனுடைய சித்தம். இட்ஸ் ஒன்லி விஷ். அந்த மாதிரி யோவா நீங்கள் என்ன பண்ணுறாரு, விஷ் பண்ணுறாரு. ஆனால் அதை எடுத்து நம்ம உலக ப்ராஸ்பரிட்டி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் என்ன இருக்குதுப்பா? துன்பங்கள், கஷ்டங்கள். போதும் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கிறோம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவன் கண்டிப்பாக கொடுப்பார். ஒருவேளை அதிகமாக கொடுத்தா அதை நம்ம என்ன பண்ணோம், யூஸ் பண்ணுற. நாங்கள் அது பிளைண்டை எடுத்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வேலை. ஏழைகளாக எந்த ஏழைகளுக்கு கொடுக்கணும் இல்லைன்னா பைபிளில் இருக்குது இல்லையா, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கோ. விசேஷமாக விஸ்வாச குடும்பத்தாருக்கு என்ன பண்ணும், ஓன் ஃபேமிலிக்கு பண்ணும். ஓன் ஃபேமிலிக்கு பண்ணல, உங்களுக்கு எல்லோரும் நல்லது பண்ணிட்டு ஓன் ஃபேமிலி நெக்லெக்ட் பண்ணால் தேவனுக்கு முன்னால் அவிஸ்வாசி பார்க்கல என்ன இருப்பா, கெட்டவனாக இருப்பாள், மோசமான இருப்பா. சொந்த வீட்டுக்கு பண்ணணும், அப்புறம் விஸ்வாச வீட்டுக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் என்னங்க உலகத்துக்கு பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி போகணும். அதுவும் ஆவிக்குறியான நம்ம கொடுத்துருக்கிற டேலண்ட்டை அந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணுன்றதை இந்த மூணு வார்த்தை பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை தேவனுடைய சித்தம் தான் கண்டினியூ பண்ணலாம்.